Hi friends, welcome to Kani Reni traditional Indian cooking. அன்பார்ந்த என் சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். நான் இப்பொழுது ஒரு சமையலை பற்றி உங்களிடம் சொல்ல போகின்றேன். அது என்ன சமையல் என்றால், சாலமீனை எப்படி பொரிக்கிறது என்பதை உங்களுக்கு விளக்கமாக சொல்லுகின்றேன். வாங்க எல்லாரும் நம்ம வீடியோக்குள் போவோம். எப்படி என்றால், சாலமீனுக தலையும் வாலையும் எடுத்து நல்லா கழுவி அதில் கொஞ்சம் எண்ணெயும் தேங்காய் எண்ணெயும், நீங்கள் எந்த எண்ணெயினாலும் ஊற்றிக்கிடுங்க, உங்களுக்கு பிடிச்ச எண்ணெயை ஊற்றிக்கிடுங்க, நான் ஊற்றுற எண்ணெய் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்காய் எண்ணெய், தேங்காய் எண்ணெயும் கொஞ்சம் மஞ்சத்தூளையும் போட்டு நல்லா அதை என்ன செய்யணும், கையினால் பெரட்டி ஒரு கால் மணி நேரம் வச்சுருந்தா போதும். வச்சுட்டு அதுக்கு என்னென்ன பொருள் சேர்க்க வேண்டும், மசாலா ஜாமான் என்னென்ன சேர்க்க வேண்டும் என்பதை சொல்லுகின்றேன். அது 3/4 கிலோ மீன், அந்த மீனுக்கு உண்டானதை பற்றி தான் சொல்லுகிறேன். அதுக்கு வந்து 5 கிராம் பட்டவத்தல், 10 கிராம் மிளகு, 2 நல்ல பூடு, வெள்ளை பூடு, பூட பல்லை எடுத்து உரித்து வச்சுக்கோங்க. அது அப்புறம் அதாவது 2 டீஸ்பூன் ஜீரகம் போடுங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்ல ஜாரில் போட்டு நல்லா அடிச்சுக்கோங்க. நல்லா அடிச்சுட்டு அதை எடுத்து என்ன செய்யணும்னா, இந்த மீன் நம்ம எண்ணெயிலையும் மஞ்சத்தூள்லையும் பிரட்டி வச்சுருக்கோம்ல, அந்த மீனில் ஊற்றி நல்ல கைனாலே பிரட்டிடுங்க. கைனாலே பிரட்டி வச்சுட்டு அதை 1 மணி நேரம் வச்சுக்கோங்க. வச்சிங்கன்னா தான், 1 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சா தான் அதில் உப்பு உரப்பு எல்லாமே பிடிக்கும். பிடித்த பிறகு 1 மணி நேரம் வச்ச பிறகு அதை பிறகு எடுத்து வடைச்சட்டியில் நல்லா எண்ணெயை காய வச்சு எண்ணெய் கொஞ்சம் உண்டனை ஊற்றுங்க. மீன் மூங்கி நிற்கணும் எண்ணெய். ஊற்றிக்கிட்டு அதில் இந்த மீன் நல்லா எண்ணெய் காய்ஞ்ச உடனே மீனை பறக்கி போடுங்க. ஒவ்வொரு மீனாக போடுங்க. எத்தனை மீன் நிற்கிறோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டால் போதும். அதிகமாக எல்லாம் போட வேண்டாம். ஒரு 6-7 மீன் போட்டு பொறிச்சு பொறிச்சு எடுத்துருங்க. எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அதை பொறிச்சு எடுத்துடலாம். அதை மறைக்கிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக அதை எடுத்து மறைக்கிறதுக்கும் சரியாக இருக்கும். புரிஞ்சிச்சா? அதனால் 6-7 மீன் போட்டால் போதும். கொஞ்சம் கொஞ்சம் மீனாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க. சால மீன் வந்து உடம்புக்கு குறுக்கு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அடிப்பக்கம் வந்தோடனே அதை எடுத்து திருப்பி மேப்பக்கத்தை திருப்பிடணும். திருப்பிட்டீங்கன்னா அந்த மீன் ஒன்று போல் பொறிஞ்சு நமக்கு கிடைக்கும். மீன் நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் இந்த பொரியல். ஏன்னா மசாலா அரைச்சி வைக்கக்கூடியது, கடையிலேருந்து பொடி வாங்கி நான் தடவுகிறது இல்லை. வீட்டில் மசாலை அரைச்சி வைக்கக்கூடது நல்லா வாசமாகவும் இருக்கும். ஆனால் ரொம்ப கறியை விட்டுறாதீங்க, ரொம்ப கறியை விடாமல் எடுத்துக்கோங்க. மீன் 2 பக்கமும் நல்லா வெந்த உடனே அதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுருங்க. எண்ணெய் நல்லா வடிகட்டி வச்சுருங்க. வச்சுக்கிட்டு மிச்ச மீன் இருந்தால் அதே மாதிரி பொறிச்சு பொறிச்சு எடுத்து அந்த கிண்ணத்தில் வச்சுருங்க. மீன் வறுவல் ரெடி. வாங்க மக்களே, எல்லாரும் வாங்க, நம்ம சாப்பிடுவோம். உட்கார்ந்துருந்து எல்லாரும் ஒன்றா சாப்பிடுவோம். நீங்களும் இந்த மீன் வாங்கி பொறிச்சு சாப்பிடுங்க. அப்போந்தான் உங்களுக்கு இதில் இருக்குது என்ன டேஸ்ட் என்பது உங்களுக்கு புரியும். இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருந்து சொல்லுங்க. தேங்க்யூ, பாய் பாய். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நாளைக்கு இன்னொரு சமையலை பற்றி பேசுகின்றேன். மக்களே, உங்களிடமிருந்து நான் விடைபெறுகின்றேன். வணக்கம். Thanks for watching.